குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் பெண்கள் குளியலறையில் கேமரா வைத்த நபர் கைது. அடுத்து, குவைத் சாலையில் ஏற்பட்ட வாகன விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அடுத்து, இந்திய பெண்ணை கத்தியால் குத்திய எத்தியோப்பிய பெண்ணுக்கு மரண தண்டனை விதிப்பு. இதுபோல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். வீடியோ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் பெண்கள் குளியலறையில் கேமராவை மறைத்து வைத்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குவைத் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு இந்தியர் மற்றொரு எகிப்து நாட்டவர் ஆவார். மேலும், தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்களை குவைத்திற்கு நுழைய முடியாதபடி நாடு கடத்த வேண்டும் என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தின் 5வது ரிங் ரோட்டில் நேற்று காலையில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். குவைத் தீயணைப்பு படை வீரர் கூறும்போது, நேற்று காலை சுலைபிகா தீயணைப்பு படை 5வது ரிங் ரோட்டில் 2 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது எனவும், இந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் எனவும், மற்றொருவர் படுகாயமடைந்தார் என தெரிவித்தனர். மேலும், உடல் மீட்கப்பட்டு கூடுதல் நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்த செய்தி, குவைத்தில் இந்தியரை கொலை செய்த வழக்கில் எத்தியோப்பிய பெண்ணுக்கு மரண தண்டனை விதிப்பு. குவைத்தின் அப்துல்லா அல் முபாரக் பகுதியில் கடந்த ஆண்டு ரம்ஜான் மாதத்தில் முதல் நாளில் தன்னுடன் வேலை செய்து வந்த சக இந்தியரான பெண்ணை கத்தியால் குத்தி எத்தியோப்பிய பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. வீட்டு பணிப்பெண்களான இருவருக்கும் இடையே சமையல் வேலைகளை ஒதுக்குவது தொடர்பான ஏற்பட்ட தகராறில் இந்த பயங்கரமான சம்பவம் நடந்துள்ளது. நண்பர்கள், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நியூஸ் பாத்துக்கிட்டு யூடியூப் ஷோ பண்ணுது. அதனால இது போல குவைத் செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.